குளுக்கோமீட்டர் வந்து 1990 தான் வருது. அது வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு 200 இருந்ததுலாம் கவலைப்படாத, 300-400 காமிச்சதுன்னா உடனே நீ வந்து நகரப்புறத்துக்கு வந்துடு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எங்கே இருக்கும். கேபிலரி பிளட்டில் நீ சுகர் எடுத்தினா கரெக்டான சுகர் நீ பார்க்க முடியாது, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த மிஷினை பண்ணுறாங்க, அது 5 குத்தி ரத்தம் எடுங்க, 5 ரீடிங் காட்டும், வேற வேற காட்டும், ஒரே ரீடிங் காட்டாது. அப்போ நீ எதை எடுத்துக்க போறீங்க? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் சிகே நந்தகோபால் சேனல். இந்த எல்லா எபிசோட்ஸ்லையும் நம்ம இப்போ சுகரை பற்றின நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் போகிறோம், நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து சுகரை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்களில் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பற்றி எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது சார். அது வந்து என்னென்னா, இந்த கிளைக்கோமீட்டர் வந்து இப்போது பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக மாறிடுச்சு சார். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த டயபெட்டிக்ஸ் வீட்டில் இருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கிறாங்கள, அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த கிளைக்கோமீட்டர் இருக்குது சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பயோமெடிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கல்வி பிரிவு இருக்கு. இந்த கல்வி பிரிவு எதுக்குன்னா, மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள், இந்த குளுக்கோமீட்டர்லாம் சொல்கிறீங்கல்ல, ஆமாம், பிளட் ப்ரெஷர் மீட்டரு, எவ்வளோ இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் மீட்டர், எல்லாமே உபகரணங்கள், இதெல்லாம் பயோமெடிக்கல்ஸில் வரும். முதல்ல பயோமெடிக்கல்ஸ் இருந்தது, இப்போ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கல்வி பிரிவும் வந்துடுச்சு. 2005 பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிஇ கூட இருக்குது. யூ கேன் டூ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பிஎம்இன்னு பேர். அதுலேருந்து வந்தது தான் இந்த குளுக்கோமீட்டரு. குளுக்கோமீட்டர் வந்து 1990 தான் வருது, 32 முன்னாடி தான் வந்தது, அதுக்கு முன்னாடி கிடையாது. அது வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது அது வந்ததுக்கு. இந்த அமெரிக்காவிலலாம் இந்த விவசாய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டி, அவங்க வந்து நிறைய மாகாணங்களில் வந்து ரொம்ப ரிமோட்டாக இருப்பாங்க. ஒரு நகரப்புறத்துக்கு வரணுன்னா 300-400 வரணும், அங்கே அங்கெல்லாம் மைல்ஸ், மைல்னால் 1.6 கிலோமீட்டர்ஸ். ஸோ பார்த்துங்க, 300 ஒரு 500 வரணும் அவன். ஸோ இந்த டயபெட்டிக்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரினால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து 1965-70 அப்புறமா நிறையவே வளர ஆரம்பிச்சிடுச்சு, வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, தே ஹாவ் டு கம் 300-400 அவங்க கார் ஓட்டின்னு வரணும். அங்கெல்லாம் அந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்க்கெலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, நம்ம ஊர் மாதிரிலாம் பஸ் சர்வீசஸ்லாம் கிடையாது. அங்கே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதில் ரொம்ப சிரமம் இல்லையா அவங்களுக்கு, ஒரு சின்ன பிளட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் வர்றது. அதனால் என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறை இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் இந்த கிளைக்கோமீட்டரை, குளுக்கோமீட்டரை கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன மிஷினு நீ வீட்லேயே வச்சு நீ பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, உனக்கு குளுக்கோமீட்டரில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. இதை வந்து எதுக்கு பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி காரணத்துக்காக பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலோ, ரொம்ப மயக்கமாக இருந்தாலோ, ரொம்ப ஒரு சுகர் ஜாஸ்தியாச்சுன்னா 300-400 மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஃபீலிங் நிறைய தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரியும் போது நீங்கள் குளுக்கோமீட்டரில் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு 300-400 காமிச்சதுன்னா, ஒரு 200 இருந்ததுலாம் கவலைப்படாத, 300-400 காமிச்சதுன்னா உடனே நீ வந்து நகரப்புறத்துக்கு வந்துடு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எங்கே இருக்கோ, ஹாஸ்பிட்டல்ஸு, டெஸ்டிங் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கரையினுடைய அளவு வந்து நீங்கள் பிளாஸ்மாவில் தான் டெஸ்ட் பண்ணணும், இங்கேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, மெயின் வெயின்லேருந்து, அதில் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த மீட்டர் வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும், பரவாயில்ல, கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் கூட இட்ஸ் ஓகே, அவனுக்கு
ஐநூறு அறநூறுலாம் காட்சினா ஹீ இஸ் இன் ரியல் டேஞ்சர். ஸோ உடனே யாராவது கூட இருந்தாங்கன்னா உடனே அவனை காரில் தூக்கி போட்டுன்னு எடுத்து வந்துடலாம். அந்த நேரத்துக்கு செக் பண்ணோம்ல, எங்கே வருவ நீ, எவ்வளோ தூரம் வருவீங்க நீங்கள், எவ்வளோ தூரம் வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே பயம் வந்துடுமே. அங்கேயே செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, வாங்க ஃபோனில் கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு இருக்குன்னா சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீங்கள் பொறுமையாக கிளம்பி வாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கார் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்காக பண்ணாங்க. ஆனால் இந்த சர்க்கரை வியாதியினுடைய எண்ணிக்கை மற்ற பார்ட் ஆஃப் வேர்ல்டெல்லாம் ஒரு மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸு இங்கெல்லாம் அதிகமாகவாகவாகவா, அதுக்கு நிறைய காரணம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆக 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 மேலே போக 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 இதோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இறங்கி இதை வந்து உலகம் பூரா விற்றாங்க, விற்க ஆரம்பித்தாங்க 2000 அப்புறம். இப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேபிலரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற இரத்த குழாயினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 60,000 மைலு. 60,000 மைல்னால் பார்த்துக்கோ, 60,000 இன்ட்டு 1.6 நீங்கள் போட்டிங்கன்னா 96,000 கிலோமீட்டர் கேபிலரிஸ் வரைக்கும். இப்போது ஒரு ஸ்கொயர் இன்ச் நீங்கள் ஸ்கின்னு, ஒரு ஸ்கொயர் இன்ச் ஸ்கின் கீழே நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கும். ரத்த குழாய்கள், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ். கேபிலரி அது ரத்த குழாய் தான். ஏன் அதுக்கு கேபிலரி பேர்னா, ரொம்ப அதுதான் இருக்கிறதுலே சின்னது, மெலிசான குழாய். அதான் சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோவில், ஒரு மனித ரோமத்தை 16 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ மெலிசாக இருக்குமோ அவ்வளோ மெலிசாக இருக்கும். இந்த கேபிலரி பிளட்டில் வந்து நீ சுகர் பாட்டக்கூடாது, எடுக்கக்கூடாது. அக்கார்டிங் டு த மெடிக்கல் ப்ரோட்டோகால், கேபிலரி பிளட் சுகர் ஷுட் நாட் பி சீன். இங்கே வச்சு தான் சார் இப்போ எடுக்கிறோம், அதை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த கேபிலரி பிளட்லேருந்து சுகர், நீ சுகர் அது வந்து சுகர் கரெக்டாக ரிவீல் பண்ணாது, பிளட்டோட மொத்த ஃப்ளோவும் அங்கே வந்து இருக்காது. கேபிலரி பிளட்டில் நீ சுகர் எடுத்தினா கரெக்டான சுகர் நீ பார்க்க முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும், மருத்துவ விஞ்ஞானத்தில் நவீன விஞ்ஞானத்தில் தெரியும். இருந்தாலும் அந்த மிஷினை பண்ணுறாங்க. அது பண்ண காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு. கேபிலரி பிளட் வந்து இப்போது 5 விரல் இருக்குது, 5 விரலையும் குத்தி ரத்தம் எடுங்க, 5 விரலும் 5 ரீடிங் காட்டும், வேறு வேறு காட்டும், ஒரே ரீடிங் காட்டாது. அப்போ நீ எதை எடுத்துக்க போகிறீங்க? அதனால தான் கேபிலரி பிளட்டை வந்து நம்ம சுகர் செக் பண்ணுறதுக்கு கேபிலரி பிளட் எடுக்கக்கூடாது, அதான் மெயின் மெயின்லேருந்து எடுத்து பிளாஸ்மா ரீடிங் பண்ணணும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, குளுக்கோமீட்டரில் வந்து நீங்கள் நெட்டில் போய் படிக்கலாம், அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் தானே, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நீ மிஷின் கீழே எடுத்துன்னு வந்துட முடியாது. இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி அது. இந்த மாதிரி ரொம்ப நகரப்புறங்கள்லேருந்து தள்ளி இருக்கக்கூடிய மனிதகுலத்துக்கு, விவசாய கம்யூனிட்டிஸ்க்கு அதை வந்து ஒரு பாதுகாப்பான உபகரணமாக கொடுக்குறாங்க அயல்நாடுகளில். அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. அவனுக்கு வேறு இடம் இல்லை, அவனுக்கு அந்த நேரத்துக்கு செக் பண்ணிக்கிறதுக்கு குளுக்கோமீட்டர் 30% வேரியேஷன் பாசிபிள் குளுக்கோமீட்டரில். ஆமாம், நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் போய் நெட்டில் படிச்சுங்க, நான் என்ன நம்ப வேண்டாம். இட்டுக்கன் இது வரமா, சயின்ஸில் வந்து எந்த சயின்ஸில் நீ போனாலும் மினிமம் ஏரர்னு ஒன்று இருக்குது, அதை நீ அவாய்டே பண்ண முடியாது. நீ பர்ஃபெக்டாக 00 கிடையாது எதுவுமே. மினிமம் ஏரர்னு ஒன்று எப்போவுமே வரும். இது வந்து ஒரு மிஷின் தானேம்மா, ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் தானே. ஸோ 30% வேரியேஷன் இட் மே நாட். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தங்களேன், ஒரு 400 சுகர் இருக்குன்னு வச்சுங்க, 30% வேரியேஷன் ஹையர் சைடில் போட்டிங்கன்னா 520, லோவர் சைடில் போட்டிங்கன்னா 280. ஸ்டில் யுவர் சுகர் இஸ் ஹை. எஸ் பர்ஃபெக்டாக. ஆனால் அது இது வந்து ஒரு 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 ரா செக்கிங்க்கு உன்னுடைய, உனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அப்போ சுகர் ஜாஸ்திக்குதுன்னு அர்த்தம். பேக்கெட் ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி ஸ்பின்னிங்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் கிளியராக தெரிஞ்சிடும். சுகர் ஜாஸ்தி ஏறிச்சுன்னா நல்லா தெரிஞ்சிடும், க்ளீனாக ஃபீல் பண்ணுவான், நல்லா அப்சர்வன்ட்லாம். கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் தே நோ ஓ மை சுகர் இஸ் ஆன் த ஹையர் சைட் அப்படின்னு. ஒரு மாதிரி லூஸாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபன்னியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அலாமிங்காக இருந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து கார் எடுத்துக்கின்னு நகர்ப்புற மருத்துவமனைக்கு வந்துருங்கன்னு தான் அவங்களுடைய அறிவுரை. ஆனால் அதை என்ன பண்ணாங்க இவங்க, உலகம் பூரா
விற்று கோடிக்கணக்கில் பணம் பண்ணாங்க. இங்கே இப்போ இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு குளுக்கோமீட்டர் தேவையில்லையே. எதுக்கு தேவை? இல்லை சார், இப்போ நான் காந்தி நகரில் இருக்கேம்மா, நான் 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 நடந்து போனேன்னா எனக்கு 100 அடியில் எனக்கு லேப் இருக்குது. கரெக்டு தான் சார், பட் இப்போது வேலைக்கு போகிறவங்க டக்கு வேலைக்கு போகிறவங்கன்னா என்னம்மா உடம்போட என்ன பெரிய வேலை? ஒரு 10 நிமிஷம் போய் பிளட் கொடுத்துட்டு போக மாட்டியா? இப்போ இங்கே இங்கே தான் ப்ராப்ளமும் திருப்பி வருது. இப்போது முக்கால்வாசி அந்த இரத்த பரிசோதனை மையங்களில் வந்து அந்த ரெகுலர் முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பிளாஸ்மா டெஸ்டிங் அவ்வளோ பண்ணுறதில்லை இப்போ. ஓகே, பிளட் சாம்பிள் போச்சுன்னா குளுக்கோமீட்டரில் வச்சு ஈஸியர் இல்லையா, உடனே பார்த்துருவாங்க. முன்னாடி வந்து அந்த மார்னிங் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு வந்து இப்போ வீட்லேருந்து கூட வந்து எடுத்துப்பாங்க சார். ஆமாம், எடுத்துப்பாங்கம்மா. பிளட்டும் வேணும், எப்படி இருந்தாலும் பிளட் இருந்தால் தானே சர்க்கரை இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். பிளட்டில் எவ்வளோ சுகர் வந்து எடுத்துப்பாங்க, குளுக்கோமீட்டரில் வச்சு ரிசல்ட் எழுதிடுவாங்க. ஓகே சார், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேப்பிலரி பிளட் எடுக்கக்கூடாது. இப்போ சென்னை மாநகரம் பெங்களூர் இந்த மாதிரி நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே உங்கள் ஏரியாலேயே 1:10 இருக்குது. ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, ஃபோன் பண்ணால் ஆஃபீஸில் வந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் குளுக்கோமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஸோ பிஸ்னஸ் பர்பஸில் என்ன பண்ணாங்க, அதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்துன்னு வந்து அதை உலகம் பூரா விற்று தள்ளிட்டாங்க. இன்னும் வித்துனேங்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா குளுக்கோமீட்டர் எப்படி தான் கதைன்னு? 1990 தான் வருது. இந்த 32 வருஷத்தில் 20 வருஷம் சொல்லலாம், இல்லை 15-18 வருஷம் சொல்லலாம். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் மாடல் இஸ் மேட். இட் இஸ் நாட் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிக் வே ஆஃப் செக்கிங் பிளட் சுகர் வந்து பிளாஸ்மா டெஸ்ட் தான் பண்ணோம். நீ வெயினில் மெயின் வெயினில் தான் பிளட் எடுக்கணும், கேப்பிலரி பிளட் எடுக்கக்கூடாது. அதனால் குளுக்கோமீட்டர் வந்து வீட்டில் ஒரு பொம்மை வச்சுக்கிற மாதிரி. நீ எல்லார் வீட்லேயும் எப்படி எப்படி கேஸ் ஸ்டவ்வும் கேஸ் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி குளுக்கோமீட்டர் வந்துடுச்சு இன்றைக்கி. இதில் என்ன பண்ணுறாங்க, நிறைய டயபெட்டிக் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே லிட்டில் பேரனாய்டு, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்க, அப்பப்போ செக் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 4 hours கூட செக் பண்ணிப்பான் ஒருத்தன். அது வந்து நல்லதில்லை, உன் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஒரு பயம். புரியுதுங்களா? இப்போ என் ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அவங்க அம்மாக்காக அவங்க அண்ணா அந்த ஃபஸ்ட்டு சன் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிபி மிஷின் ஒன்று வாங்கினார். அதை வாங்கி அம்மாவுக்கு டெய்லி பிபி செக் பண்ணுவார், அவங்க வயசானவங்கன்றதுக்காக. அவனோட பிரதர் ஒருத்தர் தான், அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ், ஹெல்த் சென்சிட்டிவ். அவன் அப்பப்போ போட்டு பார்த்துக்கிறது, அதை ஒரு நாளைக்கு 4 வாட்டி போய்ட்டு அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவான், ஐயோ எனக்கு என்ன 110-90 தான் இருக்குது, எனக்கு என்ன 110-60 தான் இருக்குது, எனக்கு என்ன ஐயோ இன்றைக்கி 144 காட்டுது. ஏன்னா பிபி வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் தான், அதுவும் சுகரும் ஃப்ளக்சுவேட்டிங் தான். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த குளுக்கோமீட்டர் வந்த கதை, இந்த குளுக்கோமீட்டர் இன்றைக்கி இருக்கிற கதை, இந்த குளுக்கோமீட்டர்னுடைய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாமே இது தான். கேப்பிலரி பிளட் வில் நாட் ரிவீல் த சுகர், கரெக்ட் சுகர், பாடியோட கரெக்ட் சுகரை கேப்பிலரி பிளட்டில் நீங்கள் பார்க்கக்கூடாது, மெயின் பிளட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். பட் இன்றைக்கி வந்து கன்வீனியன்ஸுக்காக எப்படி இதெல்லாம் எல்லாமே திசை மாதிரி போயிட்டே இருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, இந்த பொருளை தயாரித்தவர்கள், இந்த பொருளை கையாள்பவர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞானம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான உலகம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு அங்கே நான் புதுசாக நான் போய் அந்த மிஷின் உள்ளே போய் நான் என்ன பார்க்க முடியும்? இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின். இதோட அட்வான்டேஜ், இதோட டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கு, நெட்டில் இருக்குது எல்லாமே. நீங்கள் யாரும் நம்ம போய் படிக்கிறது இல்லை. ஒரு துறைக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது நீங்கள் பெரிய ஒன்றும் ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜு, கலிஃபோர்னியா, ஸ்டான்ஃபோர்ட்லலாம் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு துறையில் போய் நீங்கள் வந்து ஒரு கல்வின்றது எல்லாருக்கும் பொதுவானது, மருத்துவம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. நீ ஒரு மருத்துவராக இருக்க தேவையில்லை, ஆனால் நீ மருத்துவத்தை படிப்பதற்கு யாரும் உன்னை தடை செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? நீ ஒரு பயோகெமிஸ்ட்ரி புக் எடுத்து படிக்கிறத ஒரு டாக்டர் வந்து தடுக்க முடியாது. எனக்கு 45 வயசு ஆயிடுச்சுமா, நான் போய் மருத்துவம் படிக்கிறேன், நெட்லேயே இருக்குது, இப்போ எலக்ட்ரானிக் வந்துடுச்சு புக்ஸ் எல்லாம், நீ புக்கள் கூட வாங்க வேணாம், அப்படியே போட்டு நீ படிக்கலாம் ஸ்க்ரீன்லேயே. யாரும் உன்னை தடுக்க முடியும், யாரும் உன்னை தடுக்க முடியாது.
நீ படித்து உன்னை நீ தயார் நிலைப்படுத்திக்கிற, நீ தெரிஞ்சுக்கிற. புரியுதுங்களா? இப்போ அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த மாலிகுலர் சயின்ஸில் இருக்கிறதுனால இந்த டயபெட்டிக் ஃபீல்டில் உள்ளே வரும்பொழுது எப்படி ஒரு டயபெட்டிக்ஸ், எப்படி ஒரு கார்போஹைட்ரேட் சயின்ஸ், என்ன அது சுகர், என்ன ரைஸ், வாட் இஸ் வீட், வாட் இஸ் மில்க், வாட் இஸ் ஹேப்பனிங் டு த பிளட், வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஹெமட்டாலஜி, ஒய் வி ஆர் சஃபரிங், ஒய் த ஆர்கன்ஸ் ஆர் ஃபெயிலிங், இதெல்லாம் ஒன்றுனா பார்த்து தான் யூ ஷுட் நோ த ஹோல் ஸ்பெக்ட்ரம். இல்லைனா பண்ண முடியாது எதுவும். ஆராய்ச்சின்னு ஒன்று பண்ண முடியாது மாலிகுலர் சயின்ஸில் வந்தீங்கன்னா. யூ ஷுட் நோ எவ்ரி ஈச் அண்ட் பார்ட் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் எவ்ரி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தெரிஞ்சால் தான் நீ பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபுட் சயின்ஸ் போயிடுச்சு, அந்த ஃபுட் சயின்ஸை ஸ்பெசிஃபிக்காக கார்போஹைட்ரேட் சயின்ஸ் போயிடுச்சு, ஒன்று ஹெமட்டாலஜியில் போயிடுச்சு, ஒன்று பயோகெமிஸ்ட்ரியில் வருது. புரியுதுங்களா? ஒரு பிரிவு இருக்கு, பிரிவு இருக்கு, எல்லாமே சேர்ந்தது ஒன்று தான்மா. மொத்தம் கட்சியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று. இதெல்லாம் ஒரு குளுக்கோமீட்டர்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். சுகர் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன இதில் ஏன் பிளாஸ்மாவில் சுகர் வருது, எல்லாமே உனக்கு தெரியணும். எப்படி ஒரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஹவு த ஹியூமன் செல் இஸ் பிஹேவிங், எல்லாமே உனக்கு செல் பயாலஜிலேருந்து எல்லாமே தெரிஞ்சாகணும். இதுதான் இந்த குளுக்கோமீட்டரின் கதை. வணக்கம்.